ग्रेट मॉर्निंग डियर स्टूडेंट्स, इनके मॉरल साइंस பார்க்க போறோம். फोर्थ स्टैंडर्ड मॉरल साइंस. सो मॉरल साइंस ले என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படினா, do not blame others அப்படிங்கற லெசன் தான் பார்க்க போறோம். லெசன் நம்பர் 8, do not blame others அப்படிங்கற லெசன் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சோ லெசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி வந்து பார்க்க போறோம். ஸ்டோரி அப்படினு சொல்றதை விட ஒரு ஹிஸ்டரி வந்து பார்க்க போறோம். யாரை பத்தின ஹிஸ்டரி அப்படினா, பாரதி ராஜாவை பற்றின ஹிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் எல்லாமே ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் குழந்தை இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ பாரதி ராஜா அப்படின்ற ஒரு பெரிய டேரக்டர், கரெக்டாக? டேரக்டர் அப்படின்னா, இப்போ வந்து சங்கர் இருக்கார் இல்லைங்களா, அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு மூவியில் வந்து பண்ணுறாங்க, ஓகேவா? அப்போ கபாலி வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டாரே போய் ஓனாக வந்து எல்லாமே பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அவர் வந்து எந்த டைலாகை எப்போ பேசணும், எந்த சாங்குக்கு எப்படி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு எல்லாமே சொல்லித்தரவங்க தான் டேரக்டர்ஸ், ஓகேவா? டேரக்டர்ஸ் அப்படின்றவங்க சும்மா உட்காந்துருக்கவங்க கிடையாது. அவங்களுக்கு வந்து டான்ஸ் இப்படி பண்ணணும், ஒரு ஃபிலிம் அப்படின்னா, இப்போ சூப்பர் ஸ்டார்னாவே வந்து ஸ்டைல்னு தான் சொல்லுவோம், கரெக்டாக? ஒரு ஸ்டைல் இருந்தால் மட்டும்தான் வந்து சூப்பர் ஸ்டார். அப்போ அந்த சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைலை நம்ம எப்படிலாம் வந்து அழகாக வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி காட்டலாம் மூவியில் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ கபாலிலலாம் டைலாக் வரும் பார்த்தீங்களா, அப் வந்துட்டேன்னு சொல்லுன்னு ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி டைலாக் எல்லாம் கொடுத்து சூப்பர் ஸ்டாரை நம்ம அழகாக வந்து ஸ்க்ரீனில் வந்து காட்டுவாங்க. அப்படி யார் காட்டுவாங்க அப்படின்னா, டேரக்டர்ஸ் தான் வந்து காட்டுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த டேரக்டர் தான் வந்து பாரதி ராஜா அப்படின்றவர். இவர் வந்து இப்போ இருக்கிற டேரக்டர் கிடையாது, ரொம்ப ஓல்டு. ரொம்ப ஓல்டுனால் உங்கள் மம்மி டேடி பீரியடில் வந்து இருந்தவங்க, ஓகேவா? நிறைய மூவிஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்ன படம் அப்படின்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல் மரியாதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல் மரியாதை சிவாஜி கணேசன் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட மூவி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இதில் வந்து ஒரு டவுட் வரும். என்ன டவுட் அப்படின்னா, நம்ம வந்து மாரல் சயின்ஸ் பார்க்க போகிறோம், மாரல் சயின்ஸில் லெசன் நடத்தலாம், டிக்டேஷன் வேர்ட்ஸ் நடத்தலாம், எதுக்கு இந்த ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும் இல்லைங்களா? ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் படிக்கணும் சரிங்களா? அந்த படிப்பு மட்டுமே, நம்ம படித்த நாலேஜ் மட்டுமே நமக்கு வந்து எப்போவுமே யூஸ் ஆகாது. அந்த நாலேஜை நம்ம எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம், எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது, இந்த மாதிரி சக்ஸஸ் ஆன பீப்புளோட லைஃப் ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா? நான் வந்து மேக்ஸ் நல்லா போடுவேன் அப்படின்னு ஒரு விஷயம், ஓகேவா? நான் வந்து மேக்ஸ் என்ன கொடுத்தாலும் நான் வந்து நல்லா போடுவேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது. ஆனால் வந்து மேக்ஸ் எங்கே போடணும்னு எனக்கு தெரியாது. மேக்ஸில் வந்து ஒரு குவிஸ் காம்படிஷன் வச்சாங்கன்னா நான் போய் அட்டென்ட் பண்ண மாட்டேன். அப்படிலாம் இருந்தால் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நமக்கு வந்து நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜோடு டேலண்ட்டும் சேர்ந்து இருக்குது. ஆனால் அந்த டேலண்ட்டை எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது தான் நமக்கு நிறைய தெரியும் சரிங்களா? ஓகே, அதனால தான் இவங்களை பற்றின ஸ்டோரிலாம் நம்ம கேட்குறோம். ஓகே, ஸோ முதல் மரியாதை படம்லாம் எழுதியிருக்காரு. கருத்தம்மா அப்படின்ற படம்லாம் எழுதியிருப்பார். கண்டிப்பாக அந்த படம்லாம் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா? ஸோ அந்த காலத்துலலாம் எப்படி கேர்ள்ஸ் கேர்ள் சைல்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்றது அந்த படத்துலலாம் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஓகே, ஸோ இவரோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவருக்கு கூட பிறந்தவங்க நிறைய பேர், ஓகேவா? 6 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவருக்கு கூட பிறந்தவங்க வந்து நிறைய பேர் சரிங்களா? ஓகே, சின்ன வயசில் அப்படின்றப்போ ரொம்ப பெரிய ரிச் ஃபேமிலி எப்படிலாம் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் இவரும் பிறந்திருக்காரு. ஸோ சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கிறப்போ சப்ஜெக்ட் படிப்போம் இல்லைங்களா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், இதுலலாம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, லிட்ரேச்சர் ரொம்ப பிடிக்குமா, இலக்கியம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தமிழ் இலக்கியம் அது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ இந்த மாதிரி ட்ராமாலாம் இருக்குது பார்த்தீங்களா, நாடகம்லாம் எழுதுறது, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசுலேயே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத அவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. இதை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பண்ணணும் சரிங்களா? நான் வந்து நல்லா கதை எழுதுவேன், நான் வந்து நல்லா ட்ராமாலாம் நாடகம்லாம் எழுதுவேன் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காரு, சின்ன வயசுலேயே அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. எப்படி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட ஊரில் எங்கெங்கெல்லாம் வந்து திருவிழாலாம் நடந்துச்சுன்னா தெருக்கூத்தெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்போ அங்கே இருக்க நாடகத்தெல்லாம் இவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். டைரக்ட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, நீ இந்த டைலாக் சொல்லு, இந்த மாதிரி கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இவர் பண்ணியிருப்பார், ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார் சரிங்களா? ஸோ சின்ன வயசுலேயே என்ன பண்ணியிருக்காரு, அவரோட டேலண்ட்டை இதுதான் நமக்கு தெரியும், இதுதான் நமக்கு வரும்பா அப்படின்னு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சு சரி நமக்கு நல்லா ட்ராமா எழுத தெரியும் அப்படின்னு அவரே எழுதி எழுதி வச்சுக்கல, அந்த எழுதுன அவரோட டேலண்ட்டை எல்லாருக்கும் வெளிக்காட்டியிருக்காரு சரிங்களா? இந்த ஒரு விஷயம் இவர்கிட்டருந்து நம்ம எல்லாருமே கற்றுக்கணும் சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டேலண்ட் இவர்கிட்ட இருக்குது. டேலண்ட் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு, அந்த டேலண்ட்டை அவர் ஊரில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு சரிங்களா? அவர் ஊரில் எக்ஸ்போஸ் பண்ணால் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருமா? கண்டிப்பாக தெரியாது. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம வந்து சென்னை போகலாம், சென்னை போய் ஒரு பெரிய வந்து ஆர்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார்.
சென்னை போன உடனே வந்து டைரக்டர் ஆகிட முடியுமா? சென்னை போன உடனே ஹீரோ ஆகிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. என்ன பண்ணணும்? அங்கேயும் கஷ்டப்படணும், சரிங்களா? ஆனால் அவருக்குள்ளே வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும், சக்ஸஸ் ஆகியே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருந்தார் அந்த ஒரு விஷயத்தை மட்டும். அதே மாதிரி சென்னை போவார், போயிட்டு அங்கே சாப்பிடணும், தங்கணும், நிறைய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே யாருமே இல்லாத புது ஊருக்கு போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், யாருமே இல்லாத ஒரு புது ஊர், தெரிஞ்சவங்களே இல்லாத புது ஊருக்கு போகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இளையராஜாலாம் அவரோட ஸ்டோரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவருக்கு வந்து சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட சாப்பாடு கூட இருக்காதான். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ரூம்மேட்ஸோடு சேர்ந்து பொறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொறியை தண்ணியில் வந்து போட்டுருவாங்க. ஊற வச்சா அது கொஞ்சம் ரைஸ் மாதிரி கொஞ்சம் பஃப்னு இருக்கும், அதை எடுத்து சாப்பிடுவாங்களாம். ஏன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது. இப்போ அவங்க எப்படி இருக்காங்க, ஒரு ஊருக்கே சாப்பாடு போடுற அளவுக்கு அவங்கக்கிட்ட காசு இருக்குது. ஆனால் என்ன பண்ணாங்க, அவ்வளோ கஷ்டத்துலையும் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய எய்மை பேஷனை விடவே இல்லை. எனக்கிட்ட வந்து சாப்பிட கூட சாப்பாடு இல்லை, நான் போய் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணுமா, ஏதோ ஒரு வேலை பார்த்து பொழப்ப ஓட்டிக்கலான்னு அவங்க என்ன பண்ணல, நினைக்கலை. சாப்பிட சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் என்னோடய லட்சியத்தில் நான் ஜெயிச்சே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வைராக்கியமாக இருந்திருக்காங்க. அப்படி இருந்தனால தான் இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து வேர்ல்டு வைட் ஃபேமஸ்ஸு. உலகத்தில் எந்த மூலையில் போய் இளையராஜான்னு கேட்டிங்கனாலும் அவங்க யாருன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இளையராஜா மியூசிக் இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி பாரதி ராஜானா தெரியாதவங்களே இல்லை. கிட்டு உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம், ஆனால் பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க. இவரும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நிறைய ரேடியோஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. பெட்ரோல் பங்க் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு வந்தேன், நான் போய் பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்லாம் அவர் நினைக்கல. பெட்ரோல் பங்க்கில் நான் ஒர்க் பண்ணுறேன், என்னோடய லட்சியத்துக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்ற ஒரு கட்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கணும். எப்போவுமே வந்து போல்டாக இருக்கணும், கரேஜ் வந்து நமக்கு வேணும். கரேஜ்னால் என்ன அர்த்தம், தைரியமாக இருக்கணும். என்னோடய லட்சியம் இது தான், நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னா நான் டாக்டர் ஆகியே ஆவேன், என்ன ஆனாலும் நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எஃபர்ட் போடணும். இவங்களும் என்ன பண்ணாங்க, பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துட்டு டயர்டாக இருக்குன்னு சாப்பிட்டு தூங்கலை. எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும்னு நைட்டும் பகலும் தேடி அலைஞ்சு அவங்கள அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த விஷயத்த நம்ம அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கலாம், ஓகேயா? ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுடைய டேலண்ட் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும், சரிங்களா? எனக்கு நல்லா வரைய தெரியும் அப்படின்னா, நீங்கள் நல்லா வரைவீங்க அப்படின்னா உங்களுடைய திறமையை நீங்கள் அந்த பக்கம் கொண்டு போங்க. தெரியாத ஒரு விஷயத்த போய் நான் வந்து எனக்கு நல்லா வரைய தெரியும் ஆனால் நான் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக போகிறேன்னா, வரைகிறதுக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் தெர் இஸ் நோ கனெக்ஷன். அது உங்களுடைய எய்மாக இருக்கலாம், தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன், ஓகேவா? ஆனால் உங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நல்லா வரைய தெரியும் அப்படின்னா ஒரு பெரிய ட்ராயிங் ஆர்டிஸ்ட்டாக வாங்க. ட்ராயிங் ஆர்டிஸ்ட்னால் என்ன மேம் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஒரு பெயிண்டிங் வந்து 1 crore 2 crore போகிற அளவுக்கு, கோடி கணக்கில் விலை போகிற அளவுக்கு பெயிண்டர்ஸ்லாம் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க, சரிங்களா? அப்போ வந்து ஒரு ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டீ கடை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், 10 டீ கடைங்க சுற்றி இருக்கும், ஆனால் நம்ம டீ கடையில் தான் எப்படி இருக்கணுமா, கூட்டம் அதிகமாக இருக்கணும், ஓகேவா? ஒரு பஜ்ஜி கடை போடுறோம் அப்படின்னா நம்ம பஜ்ஜி கடையில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கணும். இப்போ எதை செஞ்சாலும் பெஸ்ட்டாக நீ செஞ்சினா, நீ செய்கிற விஷயம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அது பெருசாக காட்டும், ஓகேவா? எனக்கு வந்து வெறும் வரைய தான் தெரியும், எனக்கு ரொம்ப இங்கிலீஷே பேச தெரியாது அப்படின்னா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுக்கோ, ஆனால் அதில் மாஸ்டராக இருக்கணுன்றதை விட நீ ட்ராயிங்கில் மாஸ்டராக இரு. இதுதான் வந்து கான்செப்ட், சரிங்களாப்பா? ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம இவர்கிட்டேருந்து கற்றுக்குறோம், ஓகேவா? பாரதி ராஜா இவர்கிட்டருந்து நீங்கள் ரெண்டு விஷயம் கற்றுக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன், ஹூ யூ ஆர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். யூ பீப்புள் ஆர் ஸ்டடிங் 4th standard, அமை கரெக்ட்? ஸோ 4th standard படிக்கிற குழந்தையெல்லாம் என்ன பண்ணணும், இந்நேரம் நீங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருந்துருக்கணும். ஏன்னா வந்து முன்னாடிலாம் அந்தளவுக்கு கிடையாது, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கிடையாது, அவேர்னஸ் கிடையாது. இப்போது நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாலேஜபிளாக இருக்கீங்க, கரெக்டாக? உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, ஈவன் உங்கள் பேரண்ட்ஸை விட உங்களுக்கு தான் நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்திருக்கு. அப்போது நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சதை நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம், சரிங்களா? ஓகே, டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொன்று ஹார்ட் ஒர்க். நம்மளோட லட்சியத்துக்கு நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் எப்படி படிக்கணும், அப்போ நான் இப்போலேருந்தே படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்காக எஃபர்ட் போடணும். இந்த ரெண்டு விஷயமும் நம்ம யார்கிட்டேருந்து கற்றுக்குறோம், பாரதி ராஜா சார்ட்டேருந்து கற்றுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம லெசன்குள்ளே போகலாம். டு நாட் பிளேம் அதர்ஸ் அப்படின்ற லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 30 இருக்குப்பா. இதுதான் அதோடய ஃபுல் பேஜ், இது ஹாஃப் பேஜ். ஓகே, லெட் மீ ரீட் நவ், லைன் பை லைன் வந்து ரீட் பண்ணுறேன், லிசன் கேர்ஃபுல்லி. டேவிட்ஸ் ஹவுஸ் வாஸ் நெக்ஸ்ட் டு
மிஸ்டர் ராஜாஸ் ஆன் த சைட் அவே ஃப்ரம் கிருஷ்ணன்ஸ். ஸோ வந்து டேவிடோட ஹவுஸ் எங்கே இருக்குது, நெக்ஸ்ட் டூ அப்படின்னாவே பக்கத்தில்ன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ கிருஷ்ணனோட வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ராஜாவோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. யாரோட வீடு? டேவிடோட வீடு. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, செவன்த் லெசன் பார்த்தோம் இல்லைங்களா, Why can't we have our own fun? அந்த லெசனோட கண்டினியூவேஷன் தான் இது சரிங்களாப்பா. ஸோ நீங்கள் வந்து இந்த லெசன் படிக்கும்போது அந்த லெசனை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ஞாபகம் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ டேவிட் பார்த்தோம் இல்லைங்களா, ரொம்ப தைரியமாக உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான் ஓகேவா. ராஜா வந்தவொடனே என்ன பண்ணுவான், குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்துருவான். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இது. டேவிட்ஸ் ஹவுஸ் வாஸ் நெக்ஸ்ட் டு மிஸ்டர் ராஜாஸ் ஆன் த சைட் அவே ஃப்ரம் கிருஷ்ணன்ஸ். David ran home and sat on the veranda. David என்ன பண்ணான், வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். ரேன் அப்படின்றது ரன்னோட பாஸ்ட் ஃபார்ம் தான். நம்ம ஸ்டோரி எழுதுகிறப்போ எப்போவுமே என்ன டென்ஸில் எழுதணும், பாஸ்ட் டென்ஸில் தான் எழுதணும். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம், அதுதான் கதை. இப்போ கதை சொல்லு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பாட்டி நடந்த கதை சொல்லுவாங்களா? ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, டேவிட் ரேன் ஹோம் அண்டு சாட் ஆன் த வராண்டா. சாட் அப்படின்றது சிட்டோட பாஸ்ட் ஃபார்ம். ஸோ குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடி வந்து என்ன பண்ணிட்டான், வராண்டாவில் உட்காந்துட்டான். யார்? டேவிட். ஹிஸ் டூ சிஸ்டர்ஸ் வேர் பிளேயிங் லூடோ. லூடோ அப்படின்னா நமக்கு கேமில் லூடோ இருக்குது, தாயம் விளையாடுவோம் இல்லைங்களா, அதை தான் அவனோட டேவிடோட ரெண்டு சிஸ்டர்ஸும் வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. ஹீ ஜாயின்ட் தெம். இவன் என்ன பண்ணான், அழகாக வந்து நல்ல பையன் மாதிரி வந்து அந்த ரெண்டு சிஸ்டரோட உட்காந்து ஜாயின் பண்ணிட்டான் விளையாடுறதுக்கு. ஹீ ப்ரிட்டண்டட் ஆஸ் இஃப் நத்திங் ஹேட் ஹேப்பன். ஹீ ப்ரிட்டண்டட் ஆஸ் இஃப் நத்திங் ஹேட் ஹேப்பன். இவன் என்ன பண்ணுறான், ப்ரிட்டன்ட் அப்படின்னா வந்து நடிக்கிறது ஓகேவா, பாசாங்க பண்ணுறது. ஸோ எதுவுமே நடக்காத மாதிரி இவன் வந்து ரொம்ப நேரமாக அங்கே விளையாண்டுட்டுருக்க மாதிரி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி விளையாண்டுட்டுருக்கான் சரிங்களா. ப்ரிட்டன்ட் அப்படின்னா நடிக்கிறது. ப்ரிட்டன்ட் அப்படின்ற அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் தான்ப்பா ப்ரிட்டண்டட் ஓகேவா. டேவிட்ஸ் ஹவுஸ் வாஸ் நெக்ஸ்ட் டு மிஸ்டர் ராஜாஸ் ஆன் த சைட் அவே ஃப்ரம் கிருஷ்ணன்ஸ். டேவிட் ரேன் ஹோம் அண்ட் சாட் ஆன் த வராண்டா. His two sisters were playing Ludo. He joined them. He pretended as if nothing had happened. So page 30 oda second part idu. Within a few minutes the telephone rang. Ring oda past form da rang. Okay va, mobile telephone vandu adikudhu. Okay, David's mother received the call. David oda mom enna pannanga, receive pandranga. Received abindrathu receive oda past form, received. So டேவிடோட மாம் வந்து டெலஃபோன் மொபைல் வந்து ரிங் ஆகுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கால் அட்டன் பண்ணி பேசுவோம் இல்லைங்களா. வென் ஷி ஹேட் ஃபினிஷ்ட் ஸ்பீக்கிங் ஷி புட் த ஃபோன் டவுன். ஸோ வந்து டெலஃபோன் வந்து ரிங் ஆகுது, ரிங் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அம்மா வந்து கால் எடுத்து பேசுகிறாங்க. யாரோட அம்மா? டேவிடோட மாம் வந்து கால் எடுத்து பேசுகிறாங்க ஓகேவா. பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஃபோனை கீழே வைக்கிறாங்க. ஷி புட் த ஃபோன் டவுன். டேவிட் ஷி கால்ட் அவுட். ஸோ என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க, டேவிட் நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. டிட் யூ கோ டு ப்ளே கிரிக்கெட் இன் கிருஷ்ணன்ஸ் ஹவுஸ். நீ வந்து கிருஷ்ணனோட வீட்டுக்கு கிரிக்கெட் விளையாட போனியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, கிருஷ்ணனோட வீட்டுக்கு நீ கிரிக்கெட் விளையாட போனியா அப்படின்னு வந்து அம்மா வந்து கேட்குறாங்க. கான்ட் யூ சீ மீ பிளேயிங் லூடோ ஹியர். கான்ட் அப்படின்றது கென்னாட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கென்னாட் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, சிஏஎன் கென் நாட் கென்னாட் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான். இங்கே மேலே அப்படி கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது பங்க்சுவேஷன் மார்க். அது வந்து பங்க்சுவேஷன் மார்க், அதோட பேர் வந்து அப்போஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கென்னாட் ஓகே. கான்ட் யூ அதை ப்ரனன் பண்ணுறப்போ கான்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கான்ட் யூ சீ மீ பிளேயிங் லூடோ ஹியர். நீங்கள் என்னை பார்க்கலையா, நான் இங்கே தான் லூடோ விளாண்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். செட் டேவிட். He winked at his sisters. ஸோ அவன் போய் சொல்கிறான்னு தெரியுது, ஆனால் அவங்க சிஸ்டர்ஸ்க்கு தெரியும் அவன் இப்போ தான் வந்து உட்காந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுறான், அவங்க சிஸ்டர்ஸை பார்த்து கண்ணை சிமிட்டுறான் ஓகேவா. விங்க் அப்படின்னா கண்ணை சிமிட்டுறது ஓகேவா. கண்ணை சிமிட்டுறதுனா யூஸ்வலாக சிமிட்டுறது இல்லை, நம்ம வந்து போய் சொல்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக கண்ணாடி பார்த்தீங்களா, அதுதான். ஹீ விங்க்ட் அட் ஹிஸ் சிஸ்டர்ஸ். தென் ஹவு இஸ் இட் மிஸ் தட் ராஜா. தென் ஹவு இஸ் இட் தட் மிஸ்டர் ராஜா சா யூ ரன்னிங் அவே ஃப்ரம் கிருஷ்ணன்ஸ் ஹவுஸ். ஆஸ்க் டேவிட்ஸ் மதர். டேவிடோட மாம் என்ன கேட்குறாங்க, அப்புறம் எப்படி ராஜா வந்து நீ வந்து கிருஷ்ணனோட வீட்டிலேருந்து ஓடி வந்ததை வந்து பார்த்துருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. தென் ஹவு இஸ் இட் தட் மிஸ்டர் ராஜா சா யூ ரன்னிங் அவே ஃப்ரம் கிருஷ்ணன்ஸ் ஹவுஸ்.
கிருஷ்ணனோட வீட்டிலேருந்து நீ ஓடி வந்ததை ராஜா எப்படி பார்த்துருப்பாரு, நீ இங்கே தான் விளையாண்டுட்டுருக்குன்னு சொல்கிற இல்லையா, அப்போ எப்படி நீ அவங்க வீட்டிலேருந்து வந்திருப்ப, டபுள் ஆக்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க மாம். ஓகேவா, ராஜா ராஜா நீட்ஸ் நியூ கிளாஸஸ். அவர் ராஜா ராஜாவுக்கு என்ன தேவை, ஒரு பெரிய விண்டோ கிளாஸ் வந்து தேவை. டேவிட் லாஃப்டு இன்னும் மோக்கிங் வே, மோக் அப்படின்னா கேலி செய்கிறது. ஓகேவா, நம்ம வயசில் இருக்கவங்களே என்ன பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. ஆனால் நம்மளை விட பெரியவங்களை கேலி பண்ணலாமா, ரொம்ப தப்பு இல்லைங்களா, அது ரொம்ப தப்பான விஷயம். விளையாட்டு அப்படின்றது யாரையுமே ஹர்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கணும், சரிங்களா. ராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய கிளாஸ் வந்து தேவை, அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு இப்பெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு வந்து சொல்கிறான். யார் சொல்கிறா, டேவிட் வந்து சொல்கிறான். ஹவு குட் ஹீ ஹாவ் சீன் ஹிம், அவர் எப்படி ஒன்று அங்கே பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேட்குறாங்க. சாரி, ஹவு குட் ஹீ ஹாவ் சீன் மீ, அவர் எப்படி என்னை பார்த்துருப்பாரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யார் கேட்குறா, டேவிட் வந்து கேட்குறான். ஓகே, வித்தின் அ ஃபியூ மினிட்ஸ் த டெலஃபோன் ரேங். David's mother received the call. When she had finished speaking, she put the phone down. David, she called out, did you go to play cricket in Krishnan's house? Can't you see me playing Ludo here? said David. He winked at his sisters. Then, how is it that Mr. Raja saw you running away from Krishnan's house? asked David's mother. ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணனால ரீட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்கும்பா. ஓகேவா, ராஜா ராஜா நீட்ஸ் நியூ கிளாஸஸ், டேவிட் லாஃப்ட் இன்னும் மோக்கிங் வே, ஹவு குட் ஹீ ஹாவ் சீன் மீ. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 30 ஓவர் ஆயிடுச்சு, பேஜ் நம்பர் 31 இதுதான் வந்து ஃபுல் பேஜ், அதோட ஹாஃப் ஆஃப் த பேஜ் இதுப்பா. வென் ஐ எம் சிட்டிங் ஹியர், நான் இங்கே உட்காந்துருக்கப்போ அவர் எங்கே எப்படி என்ன அங்கே பார்த்துருப்பாரு. ஹவு குட் ஹீ ஹாவ் சீன் மீ When I'm sitting here, இங்கே நான் உட்காந்து லூடோ விளையாடிட்டுருக்கப்போ எப்படி அவர் அங்கே பார்த்துருப்பாருமா அப்படின்னு கேட்குறாங்க. Having told one lie, David became still bolder. So ஒரு போய் சொன்னோன்னா அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான், சரிங்களா. Perhaps he saw Johnny running away. அவர் ஒருவேளை ஜானி ஓடிட்டு வந்ததை பார்த்துருப்பாரோ அப்படின்னு வந்து கேட்குறான். யார் கேட்குறா, டேவிட். ஓகேவா, ஹேவிங் டோல்ட் ஒன் லை, டேவிட் ஸ்டில் பிகேம் ஸ்டில் போல்டர். ஸோ வந்து ஒரு பொய் சொல்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கணும், அச்சோ பொய் சொல்கிறமே அப்படின்னு ஒரு பயம் இருக்கணும். ஆனால் அவன் எப்படி இருக்கான், போல்டாக வந்து பொய்யை தான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லிட்டு இருக்கான். ஹேவிங் டோல்ட் ஒன் லைன், டேவிட் பிகேம் ஸ்டில் போல்டர். பெர்ஹாப்ஸ் ஹீ சா ஜானி ரன்னிங் அவே, ஜானி ஓடி வந்ததை ஏதோ அவங்க பார்த்துருப்பாங்க போல அப்படின்னு வந்து கேட்குறான். டேவிட்ஸ் மதர் நியூ தட் ஹர் சன் வாஸ் நாட் டெல்லிங் த ட்ரூத். டேவிடோட மாமுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு டேவிட் வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. David said his mother sternly. Sternly அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஹார்ஷாக, கடுமையான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். டேவிடோட மாம் வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்து சொல்கிறாங்க, யூ ஆர் அ லயர், நீ வந்து ஒரு பொய் சொல்கிறவன், இப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவ, பொய் தான் சொல்வேன். ஏ கோவர்ட், கோவர்ட் அப்படின்னா ஒரு கோழை அப்படின்னு அர்த்தம். அண்ட் அ டிஸ் ஒபீடியன்ட் பாய், டிஸ் ஒபீடியன்ட் அப்படின்னா யார் சொல்கிறதையுமே கேட்காம இருக்கிற ஒரு பையன் நீனு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா, டேவிடோட மாம் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஐ டூ நாட் அலவ் யூ டு ப்ளே கிரிக்கெட் ஹியர், நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், இங்கே கிரிக்கெட் விளையாட அலோவ் பண்ண மாட்டேன். பிகாஸ் த பால் மே கோ டு மிஸ்டர் ராஜாஸ் ஹவுஸ். ஐ ஹவ் ஆல்சோ டோல் யூ நாட் டு ப்ளே இன் கிருஷ்ணன்ஸ் ஹவுஸ் ஃபார் த சேம் ரீசன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேவிடோட வீடு எங்கே இருக்குது, ராஜாவோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ டேவிடோட வீட்டில் கிரிக்கெட் விளையாண்டாலும் அந்த பால் எங்கே போய் படும், ராஜாவோட வீட்டில் தான் படும். அவங்களோட விண்டோலாம் கிளாஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தவங்களோட பொருள் வந்து நம்மளால் பாதிக்கக்கூடாது இல்லைங்களா, அதனால் டேவிடோட மாம் என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து எங்கேயுமே போய் கிரிக்கெட் விளையாடாத அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீ வந்து வீட்டிலையும் விளையாடாத, எங்கேயுமே போய் கிரிக்கெட் விளையாடாத, விளையாடணும்னா எங்கே போகணும், கிரவுண்டுக்கு போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஐ டு நாட் அலவ் யூ டு ப்ளே கிரிக்கெட் ஹியர் பிகாஸ் த பால் மே கோ டு மிஸ்டர் ராஜாஸ் ஹவுஸ், ராஜாவோட வீட்டுக்கு போயிடும். அதனால தான் நான் உன்னை இங்கே என்ன பண்ணலை, கிரிக்கெட் விளையாட அலோவ் பண்ணலை. ஐ ஹவ் ஆல்சோ டோல்ட் யூ நாட் டு ப்ளே இன் கிருஷ்ணன்ஸ் ஹவுஸ், கிருஷ்ணனோட வீட்லேயும் போய் விளையாடக்கூடாது அப்படின்னு நான் ஆல்ரெடி உனக்கு என்ன பண்ணியிருக்கேன், வார்ன் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். எதுக்காக, இதே ரீசனுக்காக தான், ராஜாவோட வீட்டில் பால் போயிடும் அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேவிட் வாஸ் அஃப்ரைட், அவன் என்ன பண்ணிட்டான், ரொம்ப பயந்துட்டான். He knew it was his fault. நியூ அப்படின்றது நோவோட பாஸ்ட் ஃபார்ம், அவனுக்கு வந்து தெரியும் அது வந்து அவனோட மிஸ்டேக் தான் அப்படின்னு அவனுக்கு ஃபுல்லாக தெரியும். ஹீ நியூ ஹிஸ் மதர் வுட் பனிஷ் ஹிம், அவனுக்கு தெரியும் அவங்க அம்மா வந்து எப்படியும் அவன் என்ன பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக பனிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ ஹீ பிகேன் டு ஸ்க்ரீம் அண்ட் ஷவுட். ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஷவுட்னா கத்துறது, ஸ்க்ரீம்னா அலறது, நான் என்ன தப்பு பண்ணேன், அதாவது பொய் சொல்கிறவங்க தப்பு பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை சத்தமாக சொல்லுவாங்க.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொய்யை சத்தமாக சொன்னால் அது உண்மையாயிராதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி டேவிட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், சத்தமாக வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். டேவிட் செட் ஹிஸ் மதர் ஸ்டர்ன்லி, யூ ஆர் அ லயர், எ கோவர்ட் அண்ட் அ டிஸ் ஒபீடியன்ட் பாய். ஐ டு நாட் அல்லவ் யூ டு பிளே கிரிக்கெட் ஹியர் பிகாஸ் த பால் மே கோ டு மிஸ்டர் ராஜாஸ் ஹவுஸ். ஐ ஹவ் ஆல்சோ டோல்ட் யூ நாட் டு பிளே இன் கிருஷ்ணன்ஸ் ஹவுஸ் ஃபார் த சேம் ரீசன். டேவிட் வாஸ் அ ஃப்ரைட். He knew it was his fault. He knew his mother would punish him. So he began to scream and shout. Next, page number 32. இது full page, இது half of the page. Why cannot I play where I like? ஸோ என்னால் வந்து நான் எங்கே இஷ்டப்படுறேனோ இஷ்டப்படுற இடத்துல என்னால் விளையாட முடியாதா அப்படின்னு டேவிட் என்ன பண்ணுறான், கத்துறான். மிஸ்டர் ராஜா திங்ஸ் ஹீ இஸ் அ ராஜா, ஆல் த பாய்ஸ் கால் ஹிம் ராஜா. ஸோ வந்து ராஜான்னு பேர் வச்சுட்டா அவருக்கு வந்து ரொம்ப நிஜமாகவே ஒரு கிங் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து நினப்பு அப்படின்னு வந்து சொல்கிறான். எல்லா பசங்களும் அவரை வந்து பெரிய ராஜா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். யார் சொல்கிறான், டேவிட் வந்து சொல்கிறான். டேவிட் மைசன் செட் ஹீஸ் மதர் ஜென்ட்லி. ஸோ டேவிட் வந்து ரொம்ப கத்துறான், சொல்கிறதே புரிஞ்சுக்காமல் கத்துறனால அம்மா என்ன நினைக்கிறாங்க, சரி பொறுமையாக அமைதியாக சொல்லி பார்க்கலாம், அப்பாவது அவனுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிடுறாங்க. டேவிட் மைசன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. யூ மஸ்ட் நெவர் கால் எனி ஒன் நேம்ஸ். ஸோ வந்து பெரியவங்களோட பேர் வந்து சொல்லி கூப்பிடலாமா, அவங்கள ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்தால் அத்தை மாமா அண்ணா அக்கான்னு கூப்பிடலாம், இல்லாட்டினா வாங்க போங்கன்னு பேசணும் இல்லையா. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், முன்னாடிலாம் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும் ஓகேவா, அப்போ தெரியாதவங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மாமான்னு சொல்லுவாங்க, அத்தைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே அங்கிள் ஆன்டி, ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணிட்டோம், பூட்டி வச்சுக்கிட்டோம். விமனாக இருந்தால் ஆன்டி, அவங்க எவ்வளோ வயசாகிறவங்களை விட கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் ஆன்டி, இல்லாட்டினா மென்னாக இருந்தால் அங்கிள், கரெக்டாக நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் முன்னாடிலாம் நிறைய சொல்லுவாங்க, சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, தெரியாதவங்களாக இருந்தால் கூட அப்படி தான் சொல்லுவாங்க சரிங்களா. ஆனால் இப்போ எல்லாமே அங்கிள் ஆன்டிக்குள்ளேயே முடிஞ்சிச்சு ஓகே. மோர் ஓவர் மிஸ்டர் ராஜா இஸ் மச் ஓல்டர் தென் யூ அண்ட் யூ மஸ்ட் ட்ரீட் ஹிம் வித் ரெஸ்பெக்ட். ஸோ ராஜா அப்படின்றவர் ஒன்றை விட பெரியவர், வயசில் பெரியவர் இல்லையா. ஸோ அப்போ அவரை என்ன பண்ணணும், ரெஸ்பெக்டாக மரியாதையாக நடத்தணும். நீ இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் ஃபார் பிளேயிங் வேர் யூ லைக் அண்ட் டூயிங் வாட் யூ லைக், நோ ஒன் ஹேஸ் அ ரைட் டு டூ வாட் ஹீ லைக்ஸ் இஃப் இட் இன்டர்ஃபியர்ஸ் வித் சம்மோன்ஸ் எல்ஸ் ரைட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எங்கே வேணால் விளையாடலாம், நீ எங்கே வேணால் உனக்கு இஷ்டப்பட்ட இடத்துல நீ என்ன வேணால் செய்யலாம், உனக்கு இஷ்டப்பட்டது செய்யலாம், நீ இஷ்டப்பட்ட இடத்துல விளையாடலாம். ஆனால் அது மற்றவங்களுடைய விஷயத்தை வந்து பாதிக்கும் போது, இன்டர்ஃபியர் குறுக்கிடுறப்போ அப்போ அந்த இடத்துல தான் ப்ராப்ளம் ஆகுது. நீ கிரிக்கெட் விளையாடுறது தப்பு இல்லை, ஆனால் நீ கிரிக்கெட் விளையாண்டு அடுத்தவங்க வீட்டு கண்ணாடி உடைக்கிறது தப்பு இல்லையா, அப்போ அந்த விஷயம் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க, அம்மா வந்து சொல்கிறாங்க. மிஸ்டர் ராஜா டஸ் நாட் சே யூ ஹாவ் நோ ரைட் டு பிளே இன் யோர் ஹவுஸ் ஆர் கிருஷ்ணன்ஸ் ஹவுஸ், பட் யூ ஹாவ் நோ ரைட் டு பிரேக் ஹிஸ் விண்டோஸ் ஆர் ஹிஸ் ஃப்ளார் பாட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜா வந்து எதுவுமே சொல்லலை, நீ வந்து உன்னோட வீட்டில் விளையாடுறதுக்கோ கிருஷ்ணனோட வீட்டில் விளையாடுறதுக்கோ ஸோ அதில் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஆனால் அவரோட ஃப்ளார் பாட் இருக்கும் பார்த்தீங்களா, பூ தொட்டிலாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை உடைக்கிறதுக்கோ அவரோட விண்டோ கிளாஸஸ் உடைக்கிறதுக்கோ என்ன கிடையாது, உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு அம்மா வந்து சொல்கிறாங்க. ஹீ ஹாஸ் எவ்ரி ரைட் டு க்ரோ ரோசஸ் அண்ட் டு லிவ் இன் பீஸ் இன் ஹிஸ் ஓன் ஹவுஸ். ஸோ அவருக்கு எங்கே, அது அவரோட வீடு, ராஜாவோட வீடு, அவருக்கு எங்கே வேணுமோ அவர் வந்து ரோஸ்லாம் வந்து கார்டனிங் வந்து அவர் எங்கே பிடிக்குதோ அங்கே கார்டனிங் பண்ணிக்கலாம். அவருக்கு தேவையான ஒரு கார்டன் வச்சுருந்தாவே நமக்கு பீஸ் வந்து கிடைக்கும் இல்லையா, யாருமே இல்லைனாலும் வந்து ஒரு ஃப்ளார் அழகாக பூக்குது அப்படின்றப்போ அதை பார்க்குறப்பவே நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அவரோட லைஃபு, அவரோட ஹவுஸு, அவர் எப்படி வேணால் வாழலாம் ஓகேவா, அதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வாழ்கிற விஷயம், நமக்கு பிடிச்சதை செய்கிறப்போ அது மற்றவங்களுக்கு வந்து ட்ரபுளாக இருக்கக்கூடாது அப்படின்றத அம்மா வந்து சொல்கிறாங்க ஓகேவா. நவ் டேவிட் கோ டு மிஸ்டர் ராஜாஸ் ஹவுஸ் அண்ட் டெல் ஹிம் யூ ஆர் சாரி தட் யூ ப்ரோக் ஹிஸ் விண்டோ கிளாஸ். ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க, ராஜாவோட வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ண, அவர்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சாரி கேட்க சொல்கிறாங்க, நீ அவரோட விண்டோ கிளாஸ் எல்லாம் உடைச்சி இல்லையா, அதுக்காக வந்து சாரி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேஜ் நம்பர் 32 செகண்ட் ஹாஃப் ஓகேவாப்பா. பட் ஐ டிட் நாட் பிரேக் இட் செட் டேவிட், ஐ வாஸ் நாட் ஈவன் பிளேயிங், ஐ வாஸ் அவுட் அண்ட் சிட்டிங் டவுன். ஸோ வந்து டேவிட் வந்து சொல்கிறான், நான் வந்து என்ன பண்ணவே இல்லை, விண்டோ கிளாஸை உடைக்கவே இல்லை, நான் ஈவன் விளையாடக்கூட இல்லை, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் அவுட் ஆகிட்டேன், அவுட் ஆகிட்டு நான் போய் ஸ்டெப்ஸில் சிவனேன்னு உட்காந்துருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். மிஸ்டர் ராஜா ஹேஸ் ஆஃபன் டோல்ட் யூ ஆல் நாட் டு ஃபேஸ் இஸ் விண்டோஸ் வென் யூ பிளே கிரிக்கெட். ராஜா வந்து அடிக்கடி என்ன சொல்லுவார்,
என்ன சொல்லுவார், நீ கிரிக்கெட் விளையாடுறப்போ அவரோட வீட்டு பக்கம் நீ வந்து பால் அடிக்கிற மாதிரி நீ விளையாடாத அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நிறைய தடவை. ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி, ஓகேவா? மிஸ்டர் ராஜா ஹேஸ் ஆஃபன் டோல்ட் யூ ஆல் நாட் டு ஃபேஸ் இஸ் விண்டோஸ் வென் யூ பிளே கிரிக்கெட். கிரிக்கெட் விளையாடு, ஆனால் வந்து ஏன் வீட்டு பக்கம் பால் அடிக்கிற மாதிரி நீ விளையாடாத அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? மிஸ்டர் ராஜா வந்து சொல்லியிருக்காரு. சார் டேவிட்ஸ் மதர் ஃபேமிலி, இட் டசன்ட் மேட்டர் வேர் யூ வேர் அவுட் ஆர் நாட், நீ வந்து அவுட் ஆனியா லவுட் ஆகலையா அப்படின்றதுலாம் ஒரு மேட்டரே இல்லை, அது வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ வேர் இன் த டீம் அண்ட் யூ ஆர் டு பி பிளேம்டு, யூ வேர் இன் த டீம் அண்ட் யூ ஆர் டு பி பிளேம்டு. நீ அந்த டீமில் இருந்த இல்லையா, கிரிக்கெட் விளையாடுற டீம்லேயும் யூ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிளேயர், அப்போ நீ என்னது, நீயும் அதுக்கு ஒரு ரீசன் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? நெவர் நெவர் டேவிட் பிகேன் டு ஷவுட் அகேன். ஸோ வந்து டேவிட் வந்து சொல்கிறான், கண்டிப்பாக கிடையாது, இல்லை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். வாய் ஷுட் ஐ பியர் த பிளேம், நான் எதுக்கு அதை வந்து பொறுத்துக்கணும், அவங்க வந்து என்ன வந்து பழி சொல்லுவாங்க நான் அதை வந்து பொறுத்துக்கணுமா? பிளேம் பண்ணுறது அப்படின்னா இன்னொருத்தவங்களை வந்து குத்தம் சொல்கிறது, சரிங்களா? ஸோ நான் குத்தம் சொல்கிறத நான் ஏன் வந்து பியர் பண்ணிக்கணும், பியர்னால் தாங்கிக்கிறது, ஓகேவா? நான் ஏன் தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இட் வாஸ் ஜானி ஹூ ப்ரோக் த விண்டோ, ப்ரோக் அப்படின்றது பிரேக்கோட பாஸ்ட் ஃபார்ம், சரிங்களா? ஜானி தான் வந்து விண்டோ கிளாஸை வந்து உடைச்சான், நான் எதுவுமே பண்ணலையே, என்னையும் குத்தம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான், சரிங்களா? இட் வாஸ் ஹிஸ் பால், அது வந்து அவனோட பால், அவன் தான் அதை தூக்கி போட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறான். யார் சொல்கிறான்? டேவிட் வந்து சொல்கிறான். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 33 பார்க்குறோம். இது ஃபுல் பேஜ், இது ஹாஃப் ஆஃப் த பேஜ். டேவிட் ஹேட் ஃபர்கட்டன் தட் ஹீ டூ ஹேட் ப்ராமிஸ்டு கிருஷ்ணன் டு பே ஃபார் எனி ப்ரோக்கன் விண்டோஸ். ஸோ டேவிட் வந்து மறந்துட்டான், என்ன மறந்துட்டான்? டேவிட் ஹேட் ஃபர்கட்டன் that he too had promised Krishnan to pay for any broken windows. ஃபர்கெட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் ஃபர்கோட்டன் அப்படின்னு சொல்கிறது. ஃபர்கெட், ஃபர்காட், ஃபர்கோட்டன். ஓகே, என்ன சொல்கிறாங்க? டேவிட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தான் இல்லையா, யாருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான்? கிருஷ்ணனுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தான். பை மிஸ்டேக் ஏதாவது வந்து டேமேஜ் ஆச்சுன்னா எங்களோட பாக்கெட் மணியை கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த டேமேஜுக்கெலாம் நாங்கள் பே பண்ணுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை என்ன பண்ணிட்டான் டேவிட், மறந்துட்டான். இட் இஸ் நாட் மேட்டர் ஹூ ஆக்சுவலி ப்ரோக் த விண்டோ. ஸோ மாம் வந்து சொல்கிறாங்க, யார் வந்து ஆக்சுவலாக விண்டோ வந்து உடைச்சது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் ஆல் பிளேயிங் டுகெதர், நீங்கள் எல்லாமே என்ன பண்ணீங்க, ஒன்றா சேர்ந்து உட்காந்து தான் விளையாண்டிங்க, அப்போ என்ன ஆச்சு, நீயும் ஒன் ஆஃப் த மெம்பர் தான், அப்போ நீ என்ன பண்ண அதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மஸ்ட் பியர் த பிளேம் டுகெதர், நீ என்ன பண்ணணும், அந்த குற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? யூ மஸ்ட் பே ஃபார் த லாஸ், நீயும் அந்த இழப்புக்கு இழப்பீடு கொடுக்கணும். இப்போ கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு, புதுசாக ஒரு கிளாஸ் மாட்டணும்னா கடைக்கார் வந்து ஃப்ரீயாக தருவாரா? கண்டிப்பாக தர மாட்டார். அப்போ அவருக்கு என்ன பண்ணணும், நம்ம பே பண்ணணும். இஃப் த அதர் பாய்ஸ் அக்ரி டு கிவ் தேர் ஷேர் வெல் அண்ட் குட், இஃப் நாட் யூ மஸ்ட் பே ஃபார் இட் ஃப்ரம் யுவர் பாக்கெட் மணி. இப்போ எல்லா பசங்களுமே வந்து ஓகே, இது எல்லாரோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு பணம் கொடுத்தாங்க அப்படின்னா நீயும் உன்னோட கான்ட்ரிபியூஷனை மட்டும் நீ கொடு, இல்லாட்டினா நீ தான் ஃபுல்லாக உன்னோட பாக்கெட் மணிலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார் சொல்கிறான்? டேவிடோட மாம் வந்து சொல்கிறாங்க. ஓ மம்மி க்ரை டேவிட், டேவிட் என்ன பண்ணுறான், அழுறான், ஓகேவா? ஐ கான்ட் டூ இட், ஐ வாஸ் சேவிங் அப் மை மணி ஃபார் அ ஹாக்கி ஸ்டிக், நான் வந்து என்ன பண்ணேன், என்னோடய பணத்தை சேர்த்து வச்சேன், எதுக்காக சேர்த்து வச்சேன், புதுசாக ஒரு ஹாக்கி ஸ்டிக் வாங்குறதுக்காக நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன், இதை போய் நீங்கள் கொடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அழுறான். It is better to save your honor, David, said his mother in a kind but firm way. So, வந்து மாம் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து பணம் வந்து சம்பாதிக்கிறது அப்படின்றத விட உன்னோட ஹானர், மரியாதை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ வந்து ஒரு விஷயம் பண்ணிவிட்டு ஒரு தப்பு பண்ணிவிட்டு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் நீ தானே அந்த தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி அதை நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஸோ அப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும், அங்கே போய் அவங்கக்கிட்ட வந்து சாரி கேட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், சரிங்களா? ஓகே, யூ கேன் நாட் காஸ் லாஸ் டு அனதர் மேன், நீ வந்து இன்னொருத்தரோட இழப்புக்கு நீ வந்து ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. காஸ் அப்படின்னா காரணம், காரணமாக நீ வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மஸ்ட் மேக் குட் த லாஸ், இப்போ அந்த இழப்பு நீ என்ன பண்ணணும், சரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் கோ அட் ஒன்ஸ் டு மிஸ்டர் ராஜா அண்ட் பெக் ஹிஸ் பார்டன் அப்படின்னு அர்த்தம். பார்டன் அப்படின்னா மன்னிப்பு கேட்குறது, சரிங்களா? அவரோ நீ ஃபஸ்ட்டு ஒரு தடவையாவது அவரோட வீட்டுக்கு போ, போய் என்ன பண்ண, அவர்கிட்ட சாரி கேளு அப்படின்னு வந்து மம்மி வந்து சொல்கிறாங்க. டெல் எம் தட் யூ ஆர் சாரி அண்ட் தட் யூ வில் பே ஃபார் த விண்டோ கிளாஸஸ், நீ என்ன பண்ண, வீட்டுக்கு போய் நீ அவர்கிட்ட சொல்லு சாரி, மன்னிப்பு கேட்டுட்டு செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு என்ன பண்ண, உங்களோட விண்டோ கிளாஸ்க்கு நானே வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க.
அது பே ஃபார் த கார்பெண்டர்ஸ் சார்ஜஸ். ஸோ வந்து கிளாஸ் மட்டும் வாங்கிட்டோன்னா அதை ஃபிட் பண்ணணும் இல்லையா, அப்போ கார்பெண்டர் தேவை, அதையும் நான் என்ன பண்ணுறேன், பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வி மஸ்ட் ஆஸ்க் யுவர் ஃபாதர் டு அரேஞ்ச் ஃபார் அ கார்பெண்டர் டு கம் அண்ட் ரிப்பேர் த விண்டோ. ஸோ நீ என்ன பண்ண, ராஜா சார்ட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ண, பெர்மிஷன் கேட்டுரு, கேட்டு முடிச்சுட்டு அகேன் வீட்டுக்கு வந்து டேடிக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணு, இந்த மாதிரி கார்பெண்டர் எனக்கு அரேஞ்ச் பண்ணித்தாங்க, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட், ஓ மம்மி வெல் டேவிட். வெயில் அப்படின்னா அழுறதுன்னு அர்த்தம், சரிங்களா. டேவிட் வந்து அழுறான், ஏன் அழுறான், அவனோட பாக்கெட் மணியும் போச்சு, அவனுக்கு கெட்ட பேரும் ஆச்சு, சரிங்களா. ஐ விஷ் ஐ வுட் நெவர் கோன் டு கிருஷ்ணன்ஸ் ஹவுஸ். நான் வந்து கிருஷ்ணனோட வீட்டுக்கு நான் போயிருக்கவே கூடாது, இது வந்து தப்பு அப்படின்னு வந்து டேவிட் வந்து சொல்கிறான். எஸ், ஆல் திஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் டேவிட்ஸ் மதர். ஸோ டேவிடோட மாம் வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் எதனால் வந்துச்சு, சொல்கிற பேச்சை கேட்காதனால வந்துச்சு. ஸோ வந்து கிருஷ்ணனோட டேடியும் சொன்னாங்க இங்கே கிரிக்கெட் விளையாடாத அப்படின்னு சொல்லி. டேவிடோட மாமும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்காங்க இங்கே கிரிக்கெட் விளையாடாதீங்க அப்படின்னு. ஸோ அவங்க சொல்கிறத கேட்டிருந்தா பாக்கெட் மணியும் மிச்சமாக இருக்கும், ப்ளஸ் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமும் வந்திருக்காது இல்லைங்களா. தென் ஷீ ஆடட், லுக் ஹியர் டேவிட், த நெக்ஸ்ட் டைம் யூ டூ சம்திங் ராங், ரிமம்பர் நெவர் டு ரன் அவே. ஸோ இன்னொரு தடவை நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா தெரிஞ்சு பண்ணக்கூடாது, தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணக்கூடாது, ஓடி வரக்கூடாது. வென் யூ ஹவ் டன் அ மிஸ்டேக் யூ மஸ்ட் ஓன் அப். ஒரு தப்பு செஞ்சீன்னா நீ தான் அதுக்கு என்ன பண்ணணும், பொறுப்பேற்றுக்கணும், சரிங்களா. ரன்னிங் அவே அண்ட் ஓகே, இது பேஜ் நம்பர் 34ப்பா. ரன்னிங் அவே, ப்ரிட்டெண்டிங் ஆஸ் இஃப் நத்திங் ஹேஸ் ஹேப்பன்ட் இஸ் ஆஸ் பேட் ஆஸ் டெல்லிங் அ லை, சரிங்களா. ஸோ வந்து ப்ரிட்டர்னிங் அப்படின்னா நடிக்கிறது, ஓடி வந்துடுறது, எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு பாசாங்கு செய்கிறது, இதெல்லாமே வந்து என்னது ரொம்ப பேடு, பொய் சொல்கிறதும் ஒரு கெட்ட விஷயம். ஸோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் தெரியாமல் அப்படின்னா அந்த தப்பை நான் தான் அந்த தப்பை தெரியாமல் பண்ணிவிட்டேன், அதை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த தப்புக்கு என்ன பண்ணணும், மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணி வி ஹாவ் டு ஆஸ்க் சாரி. ஓகே பாப்பா, ஆல் ஆஃப் அஸ் டூ சம் மிஸ்டேக்ஸ் சம்டைம்ஸ் ஓர் அதர், பட் வி மஸ்ட் அட்மிட் தம். அட்மிட் அப்படின்னா எக்ஸப்ட் பண்ணிக்கிறது. ஸோ எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாருமே தப்பு செய்வாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. தெரிஞ்சு செய்கிற தப்புக்கு மன்னிப்பே கடவுள்கிட்ட கிடையாது, தெரியாமல் செய்கிற தப்பு அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மன்னிப்பு உண்டு, சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம், எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். அதுலேருந்து என்ன பண்ணக்கூடாது, போய் சொல்லி அந்த தப்பை மறைக்கிறதோ இல்லை அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வர்றதோ சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க, டேவிடோட மாம் சொல்கிறாங்க. வி மஸ்ட் கரெக்ட் அவர் செல்ஃப், நம்ம தான் நம்மளோட தப்பை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ஹவ் காஸ் அ லாஸ் டு சம்மன் எல்ஸ் வி மஸ்ட் மேக் அப் ஃபார் இட். யாராவது ஒருத்தவங்களுக்கு இழப்பு நேருச்சு அப்படின்னா அந்த இழப்புக்கு நம்ம தான் என்ன பண்ணணும், இழப்பீடு கொடுக்கணும். இப்போ யாராவது பெண்ணை நம்ம எழுதுகிறோம்னு சொல்லி வாங்குவோம், அந்த பெண் என்ன பண்ணுவோம், எழுதிட்டு இருக்கும்போதே உடச்சிருவோம், உடச்சிட்டா என்ன பண்ணணும், தெரியாமல் உடச்சிட்டேன்னு கொடுத்துட்டு வந்துடணுமா, இல்லைனா அந்த பெண்ணை அப்படியே மூடி கொடுத்துட்டு வந்துடணுமா, என்ன பண்ணணும். நான் அதை எழுதிட்டு இருந்தேன்ப்பா, தெரியாமல் உடஞ்சிருச்சு, இது என்னோடய தப்பு தான், நான் என்ன பண்ணுறேன், மம்மி டேடிகிட்ட சொல்லி உனக்கு நான் வேறு பெண் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு சாரி கேட்டுட்டு திருப்பி வந்து உங்களுக்கு வேறு பெண் வாங்கி கொடுக்கணும், சரிங்களா. இதை தான் பண்ணணும். அபவ் ஆல் யூ மஸ்ட் சே தட் யுவர் சாரி அண்ட் மேக்கப் யுவர் மைண்ட் நாட் டு ரிப்பீட் தோஸ் மிஸ்டேக்ஸ் ஆர் ராங் ஆக்ஷன்ஸ். ஓகே, இது எல்லாத்துக்கும் மேலே நீ என்ன பண்ணணும், உனக்கிட்ட நீ என்ன பண்ணணும், சாரி கேட்கணும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை எப்போவுமே நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ என்ன பண்ணணும், ஒரு மைண்ட் செட் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இந்த லெசன்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணி அந்த இடத்துல சாரி கேட்கணும், அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வர்றது எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்பு, சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டு நாட் பிளேம் அதர்ஸ் அப்படின்ற லெசன் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ லெசனில் இருக்க பேக் எக்ஸசைஸ் அண்ட் தென் நோட் எக்ஸசைஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.